ஹாய், ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருக்கீங்கன்னு நம்புறேன். நாம வந்து கோப்ரோ வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அதே மாதிரி கோப்ரோ எப்படி வந்து ஒரிஜினல் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, நான் வந்து இந்த விஷயங்களை தான் வந்து கடைபிடித்தேன். அதை பற்றி நாம் வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கோப்ரோவோட பாக்ஸை செக் பண்ணுங்கள். இல்லை 3.0 ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே அது எல்லாத்துலேயும் இருக்கும். இப்போ நாம் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா அதோட ஹோலோகிராம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் நான் உங்களுக்கு ஒரு தடவை ஃபுல்லாக காட்டுறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். வாங்க ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறது ஹாலோகிராம். இதில் பாருங்கள், நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா கோப்ரோ ஒஃபிஷியல் ப்ராடக்ட் இந்தியான்னு போட்டிருக்கோம். அதாவது நமக்கான ப்ராடக்ட், இந்தியாவுக்கான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் நாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஒன் நீங்கள் பேசிக்காக பார்க்குறது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேக் பாக்ஸில் வந்து 1 இயர் வாரண்டி எக்ஸ்டெண்டட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு கோப்ரோ லக்ஸுரின்னு இருக்கு பாருங்கள், அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம கூகுள் க்ரோம்லேயே பண்ணிக்கலாம் வாரண்டி எக்ஸ்டென்ஷன். செகண்ட் ஒன் இது. தேர்டு பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா அதே பேக் பாக்ஸில் வந்து ஒரு ஸ்டிக்கர் இருக்குது பாருங்கள், ஒரு ப்ரைஸ் டேக் இருக்குது, 49,500 அப்படின் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து மூணு விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து ஹாலோகிராம், ரெண்டாவது வந்து 1 இயர் வாரண்டி எக்ஸ்டெண்டட், மூணாவது வந்து ப்ரைஸ் டேக். மூணுத்தையும் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன், பார்த்துக்குங்க. இது மூணையும் செக் பண்ணுங்கள் என்றைக்கு வாங்கினாலும். இல்லை எனக்கு இன்னும் நிறையா செக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதுதான் நம்ம வாங்கின புது ப்ராடக்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து அகெயின் ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள். நீங்கள் வந்து புதுசாக ப்ராடக்ட் வாங்கியிருந்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக வந்து பேட்டரி வந்து தனித்தனியாக தான் இருக்கும். இது நான் வந்து யூஸ் பண்ணதால் பேட்டரி எல்லாமே உள்ளே இருக்கும். இப்போ மெதுவாக வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பேட்டரி எடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து சீரியல் நம்பர் தெரியும், உள்ளே இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த வந்து பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு உள்ளே காட்டுறேன், பாருங்கள். உள்ளே வந்து கண்டிப்பாக சீரியல் நம்பர் இருக்கும். நம்மளோட மெமரி கார்டு ஏற்கனவே போட்டாச்சு, மெமரி கார்டு இருக்குது, அதன் உள்ளே பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் இருக்குது. கொஞ்சம் பார்க்க கஷ்டமாக இருந்தாலும் அதை நீங்கள் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. கொஞ்சம் வெளிச்சம்னா ஒரு கொஞ்சம் பிரைட்னஸ் அடிச்சிங்கன்னா டார்ச் மாதிரி கண்டிப்பாக பார்க்கலாம் அந்த இடத்துல இருக்குது. அதையும் நம்ம பாக்ஸுக்கு மேலே ஒரு சீரியல் நம்பர் இருக்கும், அதுவும் 1 அப்படின்னு பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் செக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து கேமரா ஆன் பண்ணி இன்னொரு இடத்துல வந்து சீரியல் நம்பர் செக் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா இருக்குது, அதையும் சொல்கிறேன், பாருங்கள். இப்போ வந்து உங்கள் கண் முன்னாடியே நான் வந்து கேமரா ஆன் பண்ணுறேன். ஏற்கனவே பேட்டரி போட்டாச்சு. இப்போ நம்ம கேமரா ஆன் பண்ணோடனே நம்மளுடைய காமன் செட்டிங்ஸ் வந்து முன்னாடி நிற்கும். ஏற்கனவே என்ன செட்டிங்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுதான் முன்னாடி வரும். இப்போ பாருங்கள், அடுத்து நம்ம வந்து நம்ம மேலேருந்து ஸ்லைட் பண்ணோன்னா ஆப்ஷன் வரும். உடனே நம்ம லெஃப்ட் சைடு தள்ளிட்டு ப்ரிஃபரன்ஸ்குள்ளே போய்கிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அபவுட் கேமரா அப்படின்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன், பாருங்கள். அபவுட் அதில் வந்து கேமரா இன்ஃபோ அப்படி போனீங்கன்னா அதில் நம்மளோட சீரியல் நம்பர் கரெக்டாக தெரிஞ்சிடும், பார்த்துக்குங்க. அங்கே சீரியல் நம்பர் இருக்குது. அங்கே வந்து நம்ம சீரியல் நம்பர் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம வந்து பேக் வந்தாச்சு. இதோட இந்த செட்டிங்ஸோட வேலைலாம் முடிஞ்சிச்சு. நம்ம வந்து கோப்ரோவில் எப்படி செக் பண்ணுறது சீரியல் நம்பர் எல்லாமே பார்த்துட்டோம். உங்களுக்கு இன்னமும் ப்ராடக்ட் மேலே ஒரு லிட்டில் டவுட் இருக்குது, இல்லை இன்னும் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்தது ஒன்று காட்டுறேன், பாருங்கள். சரி, இதோட கேமராவை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நம்ம சீரியல் நம்பர் செக் பண்ணியாச்சு. உங்ககிட்ட வந்து மொபைலோ பிசியோ எது இருந்தாலும் சரி, ஈஸியாக செக் பண்ணலாம். கோப்ரோ சப்போர்ட்குள்ளே போங்க. அடுத்து கோப்ரோ சப்போர்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கோப்ரோக்கான பேஜஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இங்கே பாருங்கள், ரைட் சைடில் காண்டாக்ட் அஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் இது, யார் வேணாலும் செக் பண்ணலாம். ஒரு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இது ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா யூஆர் அவுட் சைட் ஃபார் அவர் பிஸ்னஸ் ஹவர்ஸ்ன்னு இருக்குது. அதாவது அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து இப்போ 2:00 அப்படி காட்டும் சம்திங். நமக்கு ஆனால் 6 AM தான் ஆசஸ், அதனால் கீழே ஒரு பேஜ் வரும், அது வந்து ஓப்பன் ஆகலை. நான் உங்களுக்கு அது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் அதை பாருங்கள். நான் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டைம் வந்து வேரியேஷனாக இருந்தது, அந்த ஒரு காரணத்தால் நம்மளால் இதை பார்க்க முடியாது. அதனால் உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், அதை பாருங்கள்.
நான் சொன்ன ஸ்க்ரீன்ஷாட்டு நீங்கள் மேலே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் சீரியல் நம்பர் போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட் உங்களதோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஐ வாண்ட் டு ஆசஸ்ன்னு மேலே கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் மெயில் இமெயில் அது எல்லாமே கேட்கும். இதெல்லாம் கொடுத்த பிறகு மெசேஜ் ஆர் கால் எது வேணாலும் கொடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரெக்வஸ்ட் கால் கொடுங்க, ஈஸியாக கால் வரும், டக்குன்னு முடிஞ்சிடும். இன்னொன்று வந்து நாம் வந்து ஹோலோகிராம் செக் பண்ணுங்கள். அது ரெண்டும் நம்ம வந்து இந்தியா ப்ராடக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பாக்ஸ்லேயே கீழே வந்து சீரியல் நம்பர் செக் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், அதே நம்ம பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பேக்கில் திருப்பி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாரண்டியோட அந்த 1+1 அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் டேக் இருக்கும், அதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு கேமராவை நீங்கள் ஆன் பண்ணுவீங்க, அதெல்லாம் அதுக்கு அடுத்தபட்சம். நம்ம வந்து முக்கியமாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் செக் பண்ணுறது தான். அது ஒரிஜினல் பிராண்டா இல்லையான்னு நமக்கு அதில் கன்ஃபார்ம் ஆகிடும். நமக்கு உள்ளே அந்த பேட்டரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே சீரியல் நம்பர் இருக்கும், அதுவும் நம்ம பாக்ஸில் கொடுத்துருக்க மேலே வந்து அதுவும் காமனாக இருக்கா ரெண்டும் ஒன்றா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள் ப்ரீவியஸாக, அதை செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கோப்ரோ சப்போர்ட்டில் போயிருங்க. நெக்ஸ்ட் அதில் போயிட்டு டஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. அடுத்தது ஐ வாண்ட் டு டிஸ்கஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு நேம், உங்கள் மெயில் ஐடி, உங்கள் சீரியல் நம்பர் எல்லாம் கொடுத்து கால் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்குறதெல்லாம் கொடுத்துக்கலாம். கால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா நான் கால் தான் கொடுத்தேன். அங்கேருந்து கால் வந்துச்சு ஆஸ்திரேலியாவிலேருந்து. கால் வந்தோடனே நம்ம சீரியல் நம்பர் சொன்னால் அது ஒரிஜினலாக ஃபேக்கானு அவங்க சொல்லிடுவாங்க. அதுதான் ஒரு சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். இதெல்லாம் செக் பண்ணி வாங்குறது ரொம்ப பெட்டர், ஏன்னா நம்ம ரொம்ப காசு போட்டு வாங்குகிறோம் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்காக. எல்லோரும் வந்து இது செக் பண்ணுங்கள் மேக்ஸிமம். நான் வந்து இது மேக்ஸிமம் இதெல்லாம் இவ்வளோ தான் செக் பண்ணி வாங்கினேன். ஒரு பிராண்டுனா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு தெளிவுரை கிடைத்த மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன். இதோட விடைபெறுகிறேன், அடுத்த வீடியோவில் பார்க்கணும் நண்பர்களே. வணக்கம்.